மாணவர்களின் கல்லூரி கனவை நனவாக்குவதையே இலக்காக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய முதலிடத்தான் பிறந்தோம் குழுவின் சேவை மனப்பான்மை குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை தாம்பரத்தை அடுத்த புது பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜய். பலரது ஆதரவு மூலமாக தனது கல்லூரி படிப்பை நிறைவு செய்த இவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உதவிடத்தான் பிறந்தோம் என்ற குழுவை ஏற்படுத்தி பலருக்கு உதவி வருகிறார். பேருந்து நிலையங்கள், சாலையோரங்களில் உணவின்றி தவித்து வரும் பலருக்கும் இவரது குழு உணவளித்து வருகிறது. மூணு வேலையில் வந்து ஒரு வேளை தான் சாப்பாடு கிடைக்குது, சில பேருக்கு ரெண்டு வேளை சாப்பாடு கிடைக்குது, ஒரு வேளை சாப்பிட முடியாமல் தான் இருக்காங்க. அது போல் இருக்கிறவங்களுக்கு நாங்களே வந்து சமைச்சி அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்கள தேடி சேர்ந்து வந்து உணவு கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்மளாம் வந்து சுத்தமாக இருக்கோம், ஆனால் அவங்களாம் சுத்தம் இல்லாமல் கிழிஞ்ச உடை, அழுக்கான உடை தான் உடுத்திட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நாங்களே புதுசாக உதவி எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த பண்டிகை டைமில் நம்ம சந்தோஷப்படாமல் அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த சந்தோஷத்தை வந்து நாங்கள் வந்து பெற்று மகிழ்கிறோம். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி, காய்கறி போன்ற நிவாரணப் பொருட்களை வழங்குகின்றனர். ஆதரவற்றோருக்கு மட்டுமின்றி நிதி சிக்கலால் மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் தவிப்பவர்களுக்கும் உதவிடத்தான் பிறந்தோம் குழுவினர் சிகிச்சை வசதியை ஏற்படுத்தி தருகின்றனர். அவர்கள் தரப்பில் இரத்த தானம் செய்யப்படுகிறது. குறிப்பாக 10 மற்றும் 12 வகுப்புகளில் நல்ல மதிப்பெண்ணை எடுத்தும் குடும்ப சூழல் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் தவிக்கும் மாணவர்களுக்கும் இவர்கள் தேவையான நிதியுதவி செய்து வருகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் 97 பேர் இந்த குழுவினரால் பலனடைந்து தங்களது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை தொடர்ந்துள்ளனர். நான் வந்து 12th முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்திருந்தேன், ஆனால் படிக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட வசதி இல்லாததுனால உதவிட தான் பிறந்தோன்ற குழுக்கிட்ட அவங்க இந்தமாரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டோடனே சரி அடுத்த ஸ்டெப்பு படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு அவங்ககிட்ட போய் நான் கேட்டேன். அதுமாரி என்ன காலேஜ் வரைக்கும் இது வரைக்கும் படிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டிலேயே நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. நான் வந்து 10th 12th முடித்தேன். முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைக்கிறதுக்கான வசதி இல்லை, வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா வந்து உதவிட தான் பிறந்தவங்க குரூப்பில் வந்து நான் வந்து போய் ஹெல்ப் கேட்டேன். அவங்களும் மார்க் ஷீட்லாம் அனுப்ப சொல்லி வந்து நேரில் வந்து பார்க்க சொன்னாங்க. தனக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிறருக்கு தான் உதவி வருவதாக தெரிவிக்கும் விஜய், தங்கள் குழுவால் படிக்கும் மாணவர்களும் எதிர்காலத்தில் பிறருக்கு உதவ வேண்டும் என்பதே தனது கோரிக்கை என குறிப்பிடுகிறார். மேலும் நம்மை சுற்றி பசியால் வாடும் நபர்களை காப்பாற்றும் கடமை சக மனிதனாக நமக்கு இருப்பதாகவும் உதவிடத்தான் பிறந்தோம் குழுவினர் அறிவுறுத்துகின்றனர். அமேசான் பிரைமில் வெளியாகியுள்ள மலையாள திரைப்படமான